எங்க ஊர் சுடுகாட்டு பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கு. இந்த ஆலமரத்தோட விழுதுகள்ல பாத்தீங்கன்னா எதையோ சாக்கலை கெட்டி கெட்டி தொங்க விட்டுருக்காங்க. நிறைய தொங்கிச்சு. இது என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு கிடைச்சு. நிறைய பேர் வீட்டுல மாடு இருக்கும். அந்த மாடு கண்ணுக்குட்டி போடவே நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த மாடு கண்ணுக்குட்டி விடும் போது நிறைய ரத்த ரத்தமா குடல்கள்லாம் வரும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டி அதோட அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது ஒரு பெரிய நீர் பைக்குள்ளோடு இருக்கும். அதை வந்து பனிக்குடம்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா அந்த கண்ணுக்குட்டி பாதுகாப்பா இருக்கிறதுக்கு. அது கீழே உளுந்து உருண்டு பிறண்டுச்சுன்னா கூட அதுக்கு ஒன்றும் ஆகாது. அது அந்த தண்ணிக்குள்ள நல்லா மீச்சல் அடிச்சு மீச்சல் அடிச்சு வரும். அதுக்கப்புறம் அந்த நீர் பையில உள்ள தண்ணிலாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கண்ணுக்குட்டி வெளியே வரும். அந்த கண்ணுக்குட்டியை வந்து பாதுகாப்பு படுத்துக்கு அந்த பையும் வெளியே வந்துடும். அந்த கண்ணுக்குட்டி பறக்கும் போது அதுக்காக ஏற்படுத்தின பையும் நீர் பையும் வெளியே வந்துடும். அதை வந்து இளங்கொடின்னு சொல்லுவாங்க. அதை பத்திரமா தூர் எடுத்து வச்சிருவாங்க. ஏன்னா அதை நாய் ஏதாவது எடுத்து சாப்பிட்றோங்கிறதுக்காக. அது வந்து மண்ணில் பட்டுன்னா ரொம்ப விஷம் வாய்ந்ததாம். மண்ணே கெட்டு போயிருமா. அதனால இதை பாதுகாப்பாக சாக்குக்களை கொண்டு போய் கட்டி இந்த ஆலமரத்து விழுதுகளில் கட்டி விட்டுருந்தாங்க. இந்த ஆலமரம் இந்த விஷத்தை வந்து முறிச்சிருமா. அங்கேயே இருந்து காஞ்சி கருவாடா போயிடும். ஆலமரம் இல்லைன்னா கத்தாழையில் கொண்டு போய் கட்டுவாங்க. எப்படியும் வேற உயிரினங்கள் அதை சாப்பிடக்கூடாதுன்னு கொண்டு போய் பாதுகாப்பாக வைப்பாங்க. இந்த இளங்கொடிகளை தான் இந்த மரத்தில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இதுவரைக்கும் நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்கீங்களோ? இதை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.